வழியில் நிற்காதீங்க. எம்எல்ஏ மட்டும் முன்னாடி போனாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ல போவாங்க. எம்எல்ஏ மட்டும் இங்கே இருக்கு, அப்படி பேர்ல திருச்சி மத்திய மாவட்டத்தின் மாவட்ட துணைச் செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒற்றைய கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரபாண்டியன் அவர்களே, பள்ளியாண்டியவர்களே, மாநகர செயலாளர் மேயர் அருமையன் அன்புலகன் அவர்களே, பேரூர் கழக நகரக்கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். 7ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு என்ன நாம் பணியாற்ற வேண்டும் ஆகிறது என்பதை நமக்கு அமைச்சர் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதற்கேற்ப மத்திய மாவட்டத்தினுடைய பகுதிகளிலே அமைச்சர் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதை நிறைவேற்றும் வகையில் தலைவர் கலைஞரின் புகழை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்கின்ற வகையில் நாமெல்லாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதோடு அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி திருச்சியில் இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் அமைச்சர் அவர்கள் சொல்கிற அறிவுரையை கேட்டு இந்த கூட்டத்தின் நோக்கத்தை உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள். அன்புள்ள மத்திய மாவட்ட செயலாளர் அருமையான ஆலோசனர் அவர்களே, நம்முடைய நெஞ்சமிருந்த அமைச்சர் அவர்களே, இங்கே மலர் தொழிலத்த தம்பி அன்பழகன் அவர்களே, இளைஞரணி ஆனந்த் அவர்களே, தம்பி பழனியாண்டி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சுதந்திரபாண்டியன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய உறுப்பினர்களே, ஒன்றிய அரசின் செயலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்கள், அத்தனை பேருக்கும் நன்றி இறந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த 7ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கலைஞருடைய விழாவை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது நீங்கள் எல்லாம் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மத்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தூதி விடுபடுகிற நன்றி வணக்கம். மாநகர செயலாளர் அருமையன் மேயர் அன்புலகன், பேரன்புக்கும் பெருமைக்குரிய சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய ஒவ்வொருடைய குறைகளையும் அறிந்து நமக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து, கழகத்திற்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்தி செய்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் அருமிதமி முத்துச்செல்வம் அவர்களே, விஜயா ஜெயராஜ் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, வட்டக்கிழக் கழக செயலாளர்களே, பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர்களே, எங்களுடைய மாநகராட்சியினுடைய கோட்டத் தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மற்றும் நகரமன்ற தலைவர்களே, பேரூராட்சி தலைவர்களே, ஊராட்சி தலைவர்களே, வந்திருக்கின்ற கழகத்துடைய அத்தனை அணிகளையும் சார்ந்த கழக முன்னோடி பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு, நம்முடைய கழகத் தலைவர் உயிரினும் மேலான தலைவர்
நம்மை நெஞ்சை விட்டு நீங்காத இன்றைக்கும் நம்முடைய இதயத்தில் வீற்றிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவு நாளை நாம் என்றைக்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் திருச்சி மாவட்டத்திலே தலைவருடைய பிறந்தநாள் வேலையை ஆங்காங்கு வெகு சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி அவர் படங்கள் வைத்து மாலை அணிவித்து இல்லாத கிராமங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற அண்ணன் எண்ணத்தோடு இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னார்கள். அதனுடைய நம்முடைய மத்திய மாவட்ட செயலர் இன்றைக்கு கூட்டியிருக்கின்றார்கள். நேற்றைக்கு கூட அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதன்மை செயலர் சென்னைக்கு செல்ல வேண்டியிருந்தது. இருந்தாலும் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு செல்கிறேன் என்று இன்றைக்கு அவர்கள் இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய மாநகரத்தை பொறுத்தவர்களில் நாங்கள் ஏழு பகுதிகளில் இருக்கிறோம். ஏழு பகுதிகளிலும் ஆங்காங்கு அன்னதானங்களை வழங்கி படங்களை நிறுவி அவருக்கு தலைவருக்கு மரியாதை செய்ததோடு நம்முடைய 29 வார்டுகளிலும் அந்தந்த வட்டப்பகுதிகளில் கிளைக்கலை செயலாளர்கள் வெகு சிறப்பாக தலைவருடைய படத்தை செய்து ஆங்காங்கு அன்னதானங்களை வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு அமைச்சர்கள் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை கண்டிப்பாக திருச்சி மாநகரத்தில் செய்து காட்டுவோம். செய்து உங்களுக்கும் தலைவருக்கும் ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையிலே முதன்மை செயலாளருக்கும் முதலமைச்சருக்கும் பெருமை சேர்க்கின்ற தலைவருடைய புகழை என்றைக்கும் நாம் பரப்பி கொண்டிருப்போம். அவர் புகழ் மங்காத அளவுக்கு நாம் செயலாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் கலந்து வீரமணி அவர்களே, மாநகர செயலாளரும் வணக்கத்திற்குரிய துணைவர் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, அங்கு பழனிக்குமார் அவர்களே, மாவட்ட கழக மாநகர கழக ஆட்சி பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நினைவு நாளை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர்களே, மாநகர செயலாளர் மேயர் அவர்களே, பிரதிநிதிகளுக்கூடிய மாவட்ட மாநகர ஒன்றியக்காக அனைவருக்கும் பண்பாடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்கள் எழுதியுள்ள கட்டளையை சிறமேற்கொண்டு என்னுடைய பகுதி நிலையத்தின் சார்பாக தலைவர்களுடைய நினைவான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உறையூர் பகுதியில் 4 வட்டங்களிலும் தலைவர் படங்களை வைத்து அஞ்சலி செய்து 4 வட்டங்களிலும் அன்னதானம் வழங்கி சிறப்பு செய்வதற்கு மையத்தின் மூலம் கூறியிருக்கிறேன். ஒன்றிய செயலாளர்கள் சார்பாக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர்களே, திருச்சி மாநகர மேயரும் மாநகர செயலாளரும் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர்களே மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, மாநகர செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அது ஒன்றிய கழக செயலாளரிடம் இணைந்து சிறப்பாக அந்தநாள் ஒன்றியத்திலே கொடியேற்றி நினைவு நாளை சிறப்பாக செய்து இருப்போம் என்று கேட்டுள்ளோம். மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் பேரூரார் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயரும் நகர செயலாளருமான அன்பிற்கினிய அன்பழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, அனைவராலும் போற்றப்படுகின்ற நமது ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர்
பொதுக்குழு உறுப்பினர் செங்குறிச்சி கருப்பி அவர்களே, மாவட்ட பிரதேசம் அமைச்சர்கள் அவர்களே, இளைஞரணி செயலாளர் அன்பழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரணிக்குமார் அவர்களே, வருகை இருக்கின்ற நமது பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, ஒன்றிய பெருந்தலைவர்களே, வந்திருக்கிற நகர்மன்ற தலைவர்களே, மற்றும் வருகை இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர்களே, பேரூராட்சி தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அகிலத்தைச் சேர்ந்த அந்த கிணிய சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் 7ஆம் தேதி வருகிற போது 2வது காலம் கொரோனா காலகட்டத்தில் இருந்த காரணத்தால் அதை சிறப்பாக நம்மளால் நினைவு கூர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முடியவில்லை. இந்த முறை மிக சிறப்பாக கலைஞருடைய செயல்பாடுகள், கலைஞர் இந்த நாட்டுக்கு ஆற்றிருக்கிற பணிகள் அனைத்து மக்களிடம் சென்று சேர்கிற வகையிலே அன்றைக்கு ஒரு மௌன ஊர்வலம் நடத்தி ஆங்காங்கு கலைஞருடைய திருவுருவப்படத்தை வைத்து சிலை இருக்கிறது ஒரு இடத்தில் இருக்கிறது நமது அறிவாலயம் தவிர மற்ற இடங்களில் திருவுருவப்படத்தை வைத்து மாலை அணிவித்து அங்கே இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற அந்த திட்டமாக இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி கலைஞர் அறிவாலயம், அதில் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளரும் நகர செயலாளரும் இருக்கிற பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் காலை 8 மணி அளவிலே தலைவர் அவர்கள் 8:30 என்று போட்டிருக்கிறார்கள். சென்னையில் 8:30 என்பது 9 மணி ஆக அந்த 9 மணி அளவிலே 8:30 அளவிலே நாம் சென்று கலைஞருடைய சிலைக்கு கலைஞர் அறிவாலயத்தில் மாலை அணிந்து விட்டு நம்முடைய ஸ்ரீரங்கம் பகுதி கழக செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஊர்வலமாக சென்று அங்கே தலைவர் கலைஞருடைய படத்தை வைத்து மரியாதை செலுத்த வேண்டும். பட் சட்டமன்ற உறுப்பினரோடு நம்முடைய நகர செயலாளரும் பகுதி செயலாளரும் உடன் இருப்பார்கள், மாவட்ட செயலாளரும் உடன் இருப்பார்கள். அதேமாதிரி லால்குடி நகர்மன்ற லால்குடியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் அவர்களும் அங்கே உடனிருந்து ஒரு ஊர்வலமாக நடத்தி படம் வைத்து அதை மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். கள்ளக்குடியில் ஒன்றிய செயலாளரும் அங்கே இருக்கிற பேரூராட்சி தலைவரும் அங்கே இருக்கிறவர்களை ஊர்வலமாக நடத்தி அங்கே ஒரு நமது அண்ணா உதயசுவரின் படிப்பகத்திலே கலைஞர் படிப்பகத்திலே அங்கே படம் வைத்து ஊர்வலமாக நடத்தி மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெட்ராத்தலையிலும் ஸ்ரீரங்கத்தை முடித்து விட்டு பழனியாண்டி அவர்கள் பெட்ராத்தலை செல்ல வேண்டும். பெட்ராத்தலையில் பழனியாண்டி அவர்களும் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் திரு துரைராஜ் அவர்களும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் கதிர்வேல் அவர்கள் இருந்து இணைந்தாக பெட்ரோத்தலையில் மிக சிறப்பாக ஒரு ஊர்வலத்தை நடத்தி கலைஞருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் மணப்பாறை கிழக்கில் ஆரோக்கியம் வந்திருக்கிறாரா? ஆரோக்கியம் நமது இடத்திலிருந்து கிளம்பி மணப்பாறை இந்த பாலம் அருகிலே படம் வைத்து ஊர்வலமாக சென்று இந்த கோவிலிருந்து ஊர்வலமாக சென்று பாலம் அருகிலே படம் வைத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கருமண்டபத்தில் என்னுடைய நகர செயலாளர் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அவர்களும் அங்கே இருக்கிற பகுதி செயலாளர் கருமண்டபம் பகுதி செயலாளர் யார் விஜயவர்தா மோகன்தாஸ் அவர்களும் பாலு அவர்கள் இருந்து அதில் மாவட்ட செயலாளர் எங்கெங்கெல்லாம் மேயர் கலந்து நரங்கள்லாம் மாவட்ட செயலாளர் கலந்து கொள்கிறார்கள். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிங்க. கருமண்டபம் உறையூர் இளங்கோ அவர்கள் வருகிறார். இளங்கோ உறையூரிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் நகர செயலாளர்லாம் போய் சென்று இளங்கோ அவர்களும் இடமன்குட்டி போகிற முடித்து செல்வோம். அதே போல் நகர செயலாளர்லாம் போய் 8:30 ஆரம்பித்து 9 மணிக்கு முடித்தா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லா இடமும் பார்த்துங்க, எல்லா இடமும் சிறப்பாக செய்யணும். நம்ம இடமன்குட்டி புதுக்கில் முடிச்சிடணும். நம்ம இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த இருந்தால் வரேன். ஆனந்த அவர்கள்லாம் கலந்து எல்லா இடங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும். ஆனந்தவர்கள் சுந்தர் நகரில் விஜய் சுந்தர் நகரில் செய்யலாமா எங்கே செய்யலாம் சுந்தர் நகர் கேட்குங்க. சுந்தர் நகர் சேர்த்து நீங்கள் செல்வம் சேர்த்துங்க. நம்ம கிராபட்டி செல்வம் செல்வம் கிராபட்டி செல்வம் அங்கே இருக்கார் வரலையா மேலே புதூர் எங்கே எந்த இடத்துல நான் சொல்கிற இடத்துல வை சார் ஏன்னா அப்படி தான் இருக்கு. அங்கே தான் கூட்டம் சேர்க்கணும். நீங்கள் மேலே புதூரில் கூட்டம் இருக்கிற டீ கடையில் இருக்கிற கூட்டத்தை இருக்கேன். சரி எங்கே மேலே புதூரில் செய்யணும் செய் எனக்கு ஒன்றும் இல்லை. மேலே புதூரில் செய் மாசிங் பட்டையெல்லாம் நிறுத்துக்கலாம் பார்த்துங்க. மேலே புதூர் செய்ய இடம் அங்கே ஒன்றுமே நம்ம ஊருக்கு காரியமும் செய்கிறது இல்லை. சுந்தர் நகர் பக்கம் நம்ம ஒன்றுமே செய்கிறது இல்லை. இங்கே இருக்கிறவங்களை அழைச்சிட்டு போய் அங்கே பண்ணு. உன் கவுன்சில் தானே அது பண்ணுங்க அங்கே பண்ணுங்க. அதே மாதிரி உயர்வட்டார திருமலையில் இப்போ புதிய பகுதி செயலாக வந்திருக்கிற நாகராஜ் நம்முடைய நகர செயலாளரும் பைரமணி அவர்களும் சென்று இதை விட வேறு ஏதாவது இடத்துல நடத்துவதற்கு யாராவது புரியப்பட்டால் நடத்தலாம். அதை எப்படி சொல்கிறீங்க கேட்டுக்கிட்டு அவங்கள கேட்டுக்கிட்டு நான் எழுதிக்கிறேன். எங்கே இடத்துல ஆ எங்க போடுங்க போக்குவரத்து எழுதிக்கலாம். எழுதி எல்லாம் மோசடிக்கு அறிக்கை டைப் பண்ணிட்டுருக்கேன். போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் எந்த இடத்துல நான் சொல்லுங்க எழுதிங்க எழுதிங்க எழுதிங்க. எந்த இடம் யாரோட
சார் எந்த இடத்துலையும் 100-200 பேர் கம்மி இல்லாமல் பார்த்துங்க சார். ஆமாம், உங்கள் எல்லா இடத்துலையும் ஏன் எங்கள் பகுதி செயலாளர் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் சேர்மன் எல்லாம் சேர்மன் எங்க யார் கொஞ்சம் ரைட் ரைட் ஒன்றும் இல்லை பேர் ராமதாஸ் எங்கே நீ எந்த இடத்துல நடத்தணும் நீ அவன்கிட்ட போக மாட்டான் நீ அங்கே தான் போகிறான் அவன் போகிறான் நீ போகிறவன் தொழிற்சங்கம் சார்பாக போயிருக்கோம் நீங்கள் ராமதாஸ் தொழிற்சங்கம் சார்பாக தொண்ணாறுல இருந்தோம் அல்லா புஷ்பராஜ் உங்களை ஒழுங்காக இருக்கேன் ஒழுங்க கம்மால் இருந்துங்க ஆர்வத்தம் நீ எங்க போற இதில் உறையூரில் சேர்ந்துக்கிறேன் சரி உறையூர் அண்ணா அண்ணா பேர் நீ அங்கே ஆள் உனக்கு நகரசேவர் மாதிரி நீ தனிக்காட்டு ராஜா பார்த்துக்க நீ உன் வேறு யார் என்ன வேறு பேருடைய புவாலூரில் பண்ணுறியாப்பா புவாலூரில் அனுப்பியில் பண்ணுற புவாலூர்லேயும் பண்ணியிருந்தேன் எழுதிங்க புவாலூர் அது எந்த ஐடி 6 மணிக்கு சார் ஐடி சார்பாக 6 மணிக்கு கலைஞருடைய புகழ்நிலையை கூட்டம் வச்சுருக்காங்க ஐடி சார்பாக அதே எழுதிங்க வேறு எல்லாம் நல்லா சிறப்பாக செய்யுங்க தம்பி எல்லாம் கேட்குற அரே கரே சாப்பிட்டு உட்காந்து கிடக்குங்க பரணிகுமார் எங்கே கலந்துக்கிறாரு எந்த இடத்துல இருக்கு இதில் போட்டுருக்காரு கலைஞர் அறிவாலயத்தில் பரணிகுமார் எக்ஸ்எம்எல்ஏ பரணிகுமார் அப்பா எதை யாராவது பேர் விட்டு போச்சு என்ன கூப்பிடலன்னா சொல்லாதீங்க நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல ஒன்றிய செயலர் கலந்துங்க நீங்கள் ஒன்றிய செயலர்லாம் தம்பி லாலுடைய ஒன்றிய செயலர்கள் எல்லாம் எங்கே அவன் பேர் சேர்மன்லாம் சேர்மன் பேர்லாம் போட்டுருங்க எல்லா இடத்துலையும் சேர்மன் பேர்லாம் போட்டுருங்க ஜல்பா இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் நம்மளது ஜல்பா இந்த தென்னூரில் இந்த தென்னூர் உங்களுக்கு ஆள் வேணும் அவன் பார்த்துங்க நாசிங்கப்பட்டதான் பிரமாதமாக நடந்தா மாசிங்கப்பட்டா அவன் விஜய் நிக்கியா வச்சுக்கிட்டா மாசிங்கப்பட்டையில் போயிட்டான் போயிடா மாசிங்கப்பட்டையில் போயிட்டான் போவோம் போவேன்ப்பா மாசிங்கப்பட்ட மாசிங்கப்பட்ட நீ நல்லா பண்ணுங்க செல்வம் இல்லையா கிராமட்டு செல்வம் இப்போ கோஸ்டி ஓ கோஸ்டில் இருக்கிறா கிராமட்டி செல்வம் கேட்குறேன் ஊருக்க சரி 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 அவரை பார்த்து இழுத்துக்கிட்டானே அவன் அவனோட போக மாட்டான் அன்னையும் பார்த்து இழுத்துக்க ஆமாம் ஆ எது கோவனே பேச மாட்டாரா சரி எங்களோட வச்சுக்கிட்டா செல்வத்தை நீங்கள் கூப்பிடுவா செல்வம் வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்புறம் யார் யார் இருக்குன்னா நீங்கள் தனியாக பேசுவீங்களா தனியாக பேசுங்க கொஞ்ச நேரம் மாவட்ட பொறுப்பாளர் உங்கள்கிட்ட தனியாக பேசுவார் கொஞ்ச நேரம் இருந்து நகர செயலாளர் பேருந்து வட்டார செயலாளர்லாம் இருந்து பேசிட்டு போங்க எல்லாம் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் சிறப்பாக செய்யுங்க சார் கொஞ்சம் நல்லா கூட்டம்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் ஒரு 200 பேர்னாலும் இருக்கணும் கம்மியாக இருக்கிறாரு நம்ம இடத்துலையும் பண்ணுங்க நீங்கள் பார்த்துங்க தலைவர் வந்து 5 மாவட்டத்தை பண்ணுறாரு சென்னையில் 4-5 மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க சென்னையில் மிகப்பெரிய ஊர்வலம் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணி கொடுங்க வணக்கம் எல்லா இடத்துலையும் காவல்துறைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க செய்யும் போது காவல்துறை அனுமதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க சும்மா பக்கத்துலேருந்து போகிறது மாதிரி பண்ணிங்க காவல்துறை ஏன்னா நம்மளே ஆளு கட்சி காவல்துறை எல்லாம் அனுசரித்து பண்ணுங்க காவல்துறை கேட்காம பண்ணிடாதீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க காவல்துறையில் எல்லா இடத்துலையும் செயலாளர்
யார் இது? ஒரு நபர்